பைக்கில் போகும்போது நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அபராதம் விதிக்க போகிறாங்க. இன்னது பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடலன்னா தான் அபராதம் விதிப்பாங்க. இது என்ன பேசினா கூடவா தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் இந்த ரூல்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் MVDன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கேரளாவில் நடக்கக்கூடிய சாலை விபத்துகளாகட்டும், சின்ன சின்ன விபத்தாக இருந்தாலும் சரி, பெரிய விபத்துகளாக இருந்தாலும் சரி, டூ வீலரில் போகிறவங்க அதிகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. இதனால் ஆர்டிஓஸ்க்கு அங்கே என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, டூ வீலர்ஸில் போகும்போது பேசிட்டு போகக்கூடாது, அப்படி பேசிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி போடுங்க, கண்டிப்பாக அபராதம் விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெனால்ட்டி அப்படிங்கிறது தெரிவிக்கல அப்படின்னாலும் இது ரொம்பவே கட்டாயமாக பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கக்கூடிய சர்க்குலரில் ஜாயின்ட் கமிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது எதனால் அந்த ரூல்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி டூ வீலரில் போகிறப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இப்போ சமீப காலமாக நடைபெறதாகவும், இப்படி பேசிட்டு போகிறதுனால வண்டி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனாலையும், அந்த டிஸ்ட்ராக்டை குலைக்கிற வகையில் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவரு வேக கட்டுப்பாடை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படிங்கிற காரணத்தாலையும், அது ஃபோக்கஸ்டாக அவர் ஓட்டணும் அப்படிங்கிறதுனாலையும், டிராஃபிக் நேரங்களில் குறிப்பாக அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.